எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரைம் மேட்ரிக்ஸ் கோம்ஃபோ இந்தியா ஓட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெச் வாக். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெச் வாக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்ட்ரெச் வாக்கை வந்து நம்ம நிறைய வீடியோல பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெச் வாக் இன்னும் வரலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, அங்கே அங்கசைடு போயிடுவோமோன்னு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? இதை பண்ணும்போது இந்த இதில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் பொசிஷனில் இருந்துக்கோங்க. பொசிஷனில் இருந்துட்டு நம்ம லெஃப்ட் லெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. அதாவது லெஃப்ட் லெக் மேலே காலை வந்து காலை மடக்கி மேலே தூக்கணும், அதே நேரத்தில் ரெண்டு கையும் மேலே போகணும். சிம்பிள், மேலே போயிட்டு கீழே இறக்க வேண்டியதான். சேம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது, அதாவது காலும் கையும் மேலே போச்சு பார்த்தீங்களா, அதே நேரத்தில் அந்த கால் கீழே இறங்கும் போது கை கொண்டு போய் தரையை டச் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? சேம் இதான் செகண்ட் ஸ்டெப். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பொசிஷனில் இருந்துக்கிட்டு, சரிங்களா, அதாவது லாங் ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ட்ரெச் அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு நம்ம பின்னாடி இருக்கிற ரைட் லெக், அந்த ரைட் லெக்கை நீங்கள் ஸ்வீப் பண்ண ட்ரை பண்ணணும், காலை மேலே தூக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? இதுதான் தேர்ட் ஸ்டெப். சேம் இந்த மூணுத்தையும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எழுந்திரிச்சு நின்றுக்கோங்க. சேம் இப்போ என்ன பண்ணுங்கள், கையும் காலும் மேலே கொண்டு போகிறீங்க. கீழே வரும்போது தரையை டச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. அதனால் கையை கீழே கொண்டு போகும்போதே பின்னாடி இருக்க காலையும் தூக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹைட் வருமோ அந்த ஹைட், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் மேலே போயிட்டு கீழே இறங்கும் போதே காலை தூக்க ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் காலை தூக்குனதுக்கப்புறம் அந்த காலை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் கீழே கொண்டு இறக்க முடியுமோ இறக்கிடுங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, இது இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதாவது கையை கீழே வச்சுக்கோங்க. கையை வந்து கீழே இருக்கட்டும், காய் மேலே போயிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்கள், கை கீழே வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்ச உடனே கையை தரையை டச் பண்ண ட்ரை பண்ணும்போதே காலை மேலே கொண்டு போய் கீழே இறக்க ட்ரை பண்ணுங்கள். சேம் இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் வாக் வந்து ஃபுல் ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காலை கையை மேலே கொண்டு போய் கீழே இறக்கி ஃபுல்லாக டச் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்த எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை சின்னதாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொசிஷன் வந்து நம்ம லெக் அப் பண்ணும்போது கை மேலே போகணும், அப்படியே உடனே கீழே இறக்கிடணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கையுங்காலும் மேலே போயிட்டு கீழே வரும்போது தரையை டச் பண்ண ட்ரை பண்ணணும், காலை தூக்கணுன்ற அவசியம் கிடையாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பொசிஷனில் இருக்க போகிறோம், அந்த பொசிஷனில் இருந்து பின்னாடி இருக்கிற ரைட் லெக்கை நம்ம தூக்க ட்ரை பண்ணணும். சேம் அதை ஸ்வீப் பண்ண ட்ரை பண்ணணும். சிம்பிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்திரிச்சு நின்றுட்டு கை மேலே போகுது கீழே வரும்போது நம்ம காலை ஸ்வீப் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கணும், அதை கீழே தரையை டச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கையை மேலே கொண்டு போகாதீங்க, கீழே வச்சுக்கோங்க. கீழே இருந்துக்கிட்டே அதை கீழேனா கை ஆமாம் கீழே இருக்கட்டும், அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலை தரையை டச் பண்ணுறது கையை கொண்டு போகும்போது காலை ஸ்வீப் பண்ணுங்கள். மேலே வந்து நீங்கள் கை கொண்டு வர தேவை, சரிங்களா? இதெல்லாம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கை மேலேருந்து வரட்டும். நீங்கள் மேலேருந்து வந்து கீழே டச் பண்ணும்போது அங்கே ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பை அதை அந்த சைடு தள்ளி விடும். அது காரணம் வந்து உங்கள் ஸ்வீப்போட பவர். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காலை தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அந்த சைடு தள்ளி விடுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். அது காரணம் நீங்கள் அங்கே போய் ஹோல்டு பண்ணுறதுனால தான். அங்கே போய் ஹோல்டு பண்ணாதீங்க, கையை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாதீங்க. கையை போய் டச் பண்ண உடனே அந்த கையை பின்னாடி மேலே தூக்கிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். அப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சீட்டு விட மாட்டீங்க. சரிங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஒரே நிறையா பேர் பண்ணக்கூடிய ஒரே மைனஸ் என்னென்னா, ஸ்லோவாக பண்ணுவாங்க. ஸ்லோவானா அதாவது பொறுமையாக பண்ணும்போது என்ன ஆகுன்னா நம்மளால் பேலன்ஸ் கிடைக்காது. சரிங்களா? அதுமாதிரி நீங்கள் பண்ணும்போது அது கீழே நம்ம எந்த காலில் வந்து நிற்கிறோமோ, அதாவது இப்போ நம்ம வந்து லெஃப்ட் லெக்கை தூக்குறோன்னா அப்புறம் ரைட் லெக்கில் தான் நிற்கிறோம். அந்த நிற்கிற காலை நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக முட்டியை மடக்க ட்ரை மடக்கி டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த காலை ஸ்டிப் பண்ணிக்கோங்க, அது தப்பு கிடையாது. சரிங்களா? இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு கால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெச் வாக்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ரீ பண்ணுறதுக்குலாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். சரி, அதே மாதிரி நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதே எனக்கு வரலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்விப்ஸ், ஃப்ரண்ட் ஸ்விப்ஸு, இன்னர் ஸ்விப்ஸ், அப்போ ஸ்விப்ஸ், அந்த மாதிரி ஸ்விப்ஸ், அப்புறம் லெக்கை நல்லா ஃப்ரீ பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க் அவுட்ஸு, இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணணும் அதெல்லாம் நல்லா பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது இப்போ முன்னாடியோட இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும்.
சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணணும். அதனால் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கீழே கையை கொண்டு போகிறீங்களோ வேகமாக அந்தளவுக்கு கையை மேலே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். சரிங்களா? இதை நீங்கள் ஈவெண்ட்டாக பண்ணும்போது மட்டும்தான், அதாவது நம்ம இப்போ ஒரு கார்டில் கட் பண்ணுறோம், அப்போ வந்து நீங்கள் கையை கீழே வச்சுருக்கணும், மேலே எடுத்துக்க முடியாது, அந்த சைடு நம்ம போயிடுவோம், அதனால் உங்களுக்கு அது ஈஸியாகிடும். அதனால் ஹேண்ட் ஃபிலிங் பண்ணும்போது அப்படி தான். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது அது அந்த சைடு போயிடும், அதனால் உங்களுக்கு அது பிரச்சனையாகவே வராது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டச் வாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக கையை கீழே வச்ச உடனே மேலே கொண்டு வர்றது தான் அது நல்லது. சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஸ்டச் வாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டச் வாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அதாவது ஜிம்னாஸ்டிக் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை கிக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை லெக் ஃப்ரீ பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.